ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த பஸ்ல கேபின் ரைட் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸில் தான் வந்து கேபின் ரைட் போக போறோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரூட்டுக்கு ரொம்ப நாளாவே ஓடிட்டு இருக்கு. பட் நம்மளால வந்து இந்த பஸ்ஸோட டைமிங்லாம் நமக்கு தெரியாததுனால ஃபர்ஸ்ட் டே வந்து பண்ண முடியல. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக அந்த பஸ்ஸு பார்த்துருந்தோம். ஸோ டைமிங்லாம் தெரிஞ்சுது. ஸோ கேபின் ரைட் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணி முடிச்சாச்சு. எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசன்னா தான். ஸோ இந்த பஸ்ஸோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டு மேல்மருவத்தூர் வரைக்கும் இருக்குது. நம்ம போகிற கேபின் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவாசி வரைக்கும் கேபின் ரைட் போக போகிறோம். ஸோ நம்ம போகிற சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிங்கிளில் தான் போகிறோம். ஐ திங்க் 3:45 அந்த மாதிரி வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து ரீச் ஆகிடும். வந்துட்டு அப்படியே வந்து வண்டி கிளம்பிடும். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி தான். காஞ்சிபுரம் ஆகட்டும், செய்யார் ஆகட்டும், வந்தவாசி ஆகட்டும், ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ரைடு மாதிரி இருக்கும் இந்த ரைடு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வண்டி இது வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏர் பஸ். ஏர் பஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் வந்து இந்த பஸ்ஸில் இருக்கும். ஸோ அதனால் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கினாலும் வண்டி வந்து அதிகமாக வந்து குலுங்காது. ஸோ நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் கிடையாது, இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வண்டி வந்து ஈஸியாகவே நம்ம பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்போம், உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஸ்பிளே. ஸோ அதுதான் வந்து அந்த ரிவர்ஸ் கேமராவோட டிஸ்பிளே. ரிவர்ஸ் கியர் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆன் ஆகிடும்.
டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம பாலாறு பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி வருது, திண்டிவனம் டு காஞ்சிபுரம் வண்டி. சொல்ல
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்யார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிட்டில் கூட போய் நிற்காது, டே வெளியவே நின்றுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் பேசஞ்சர் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பிடும்.
டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் கிட்ட வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ரெண்டாக டிவைட் ஆகும். ரைட் சைடு போனால் ஆரணி சேட்பட் போகிற வழி, லெஃப்ட் சைடு வந்து வந்தவாசி போகிற வழி. ஸோ ஆரணிக்கு இந்த பக்கமும் வந்து வழி இருக்குது, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்து வழி மாதிரி வரும். I'm
அவ்வளவு தலைமை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்தவாசி பஸ் ஸ்டாண்டுக்கு என்ட்ரி ஆக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. நம்மளோட கேபின் ரைட் இதோட கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ரைட் நம்ம பிரசனா பஸ்ஸில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண டோட்டல் பிரசனா பஸ் டீமுக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.